ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குல்ஃபி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து பால் காய செய்யும் அதனால் ஃபுல் க்ரீமாக பார்த்து எடுத்துக்கோங்க தனியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் பால் காயும் உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீமே பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு லிட்ரு பால் கா ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏடை மேலே வந்து சேரக்கூடாது மாதிரி கீழே அடிபிடிக்கக்கூடாது அந்த மாதிரி ப நீங்கள் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடியாக அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா பசங்கள் வாயில மாட்டா கஷ்டமாக இருக்கும் அதனால் ஜலிச்சுட்டு ஆட் பண்ணுங்க நான் வந்து சுகரையும் ஏலக்காவையும் பொடிச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜழிச்சிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு சொட்டு பால் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக வந்து திக்கான மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் மேட் டேஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சாண்டில் கலராக இருக்கும் பாலே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலராக மாறிடும் நீங்கள் வந்து அதுதான் கரெக்டான பதம் நம்ம அப்புறமா நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் வந்து உங்கள் தான் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பால் ஆறுனதுக்கு அப்புறமா பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கீழே ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு நான் வந்து இதை ஒரு கிளாஸில் மாற்றி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்கள்ட்ட ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேல கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு கிளாஸில் ஆட் பண்ணிட்டேன் மீதி வந்து ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் போட்டுக்கலாம் எதுக்குன்னா தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போதும் தண்ணி மேலே சொட்டுச்சின்னா அது வந்து ஐஸ் மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் மேலே சுற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணாலும் மேலே போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிறதுக்காக உங்கள்ட்ட ட்ரே இருந்துச்சுன்னா இது எதுவுமே தேவைப்படாது எயிட் டு நைன் ஹவர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம வெளி பக்கமாக டேப்பில் காமிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் எடுத்திங்கன்னா குல்ஃபி வெளியில் வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட சூப்பரான குல்ஃபி அது கரெக்டான பதத்தில் இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம பாக்ஸில் ஊற்றி வச்சதை பார்த்தடலாம் நீங்கள் வந்து பாக்ஸில் எடுக்கிறத எடுக்கிறப்ப லைட்டாக நம்ம வந்து ஸ்பூனோ இல்லை வந்து ஸ்கூப் எது இருந்தாலும் சரி தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் வெளியில் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறதை விட டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்